அஸ்லாம் காய் ஜலார் எப்படி இருக்கீங்க அலமது இன்றைக்கி வந்து வாழைப்பழம் வச்சு நம்ம ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கால் கப் நெய் இதை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீ வந்து நல்ல மிதமான சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க பனானா பேஸ்ட்டை இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனானா பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணியாச்சு ஸோ வந்து இந்த பனானா பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே எதுவும் சேர்க்கலை தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ வந்து இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கலாம் இப்போ வந்து இதை ஓவராலாக நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்க இருக்க நம்ம அந்த கீ கூட இந்த பனானா பேஸ்ட் ஒன்றாயிடும் ஸோ வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு க்ரீமி மாதிரி கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிட வேண்டியது தான் இப்போ இன்னொரு பேன் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் சுகர் இந்த சர்க்கரை வந்து கரெக்டாக டூ ஃபிஃப்டி கிராம் இருக்குது நாலு பனானாக்கு டூ ஃபிஃப்டி கிராம் வந்து சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கால் கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டே வர வர நல்லா இது பபுள்ஸ் மாதிரி நல்லா கொதிச்சிட்டு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திரும்பவும் ஒரு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பனானா பேஸ்ட்டில் அந்த சர்க்கரை பாகை வந்து நம்ம வடி கட்டிக்கணும் கட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ்வ வந்து நம்ம லோ ஃபிலேம்லயே வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்க்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இதுவே போதுமானதா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு கரெக்டாக எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸாக வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன் நம்ம ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பபுள்ஸ் ஸ்டேஜ் வந்ததும் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டூ டென் கூட நம்மளுக்கு அல்வா அந்த மாதிரி திக்காக வந்துடும் இன்னும் உங்களுக்கு நல்லா பீஸ் மாதிரி போடணும் அப்படின்னா இது இன்னும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஆகும் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அல்வாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஏன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் கீ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக டூ ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இது வந்து செட் ஆகிறதுக்கு நம்ம வந்து டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுரணும் அல்ஹம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து பார்த்தேன் ஸோ மாஷாலெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்டில் இருந்துச்சு ஸோ இன்ஷல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னான்னு சொல்லுங்கள் அல்ஹம் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் அஸ்லாம் வரைக்கும்